ஆட்டோ ரெஸ்டாரண்ட் காதிர் நகர்ல சலீமோட பிரியாணி கடை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. சலீம் ரொம்ப நல்லவே பிரியாணி செய்வாரு. அவர் கடையில விதவிதமான பிரியாணி வாசனை வரும். அவரோட சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. சலீமோட சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. வாங்க வாங்க சார், என்ன கொண்டு வரட்டும்? ஏப்பா சலீம், உன்னோட அந்த ஃபேமஸான சிக்கன் பிரியாணியை கொடுப்பா. சரிங்க சார், உங்களுக்கு எத்தனை வேணும் சார்? ஒரு கிலோ சாப்பிட்றதுக்கு கொடுப்பா, அப்புறம் ரெண்டு கிலோ பார்சல் பண்ணு. சரிங்க சார். இது போல சலீமோட வியாபாரம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. சலீம் கிட்ட ஒரு ஆட்டோவும் இருந்தது. அந்த ஆட்டோவில் தான் கடையிலேருந்து சாமான்களை கொண்டு வருவார் போவார். எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, அந்த இடத்துல மெட்ரோ ரயில் வரதுனால அங்க இருக்கிற கடைங்கெல்லாம் உடைக்க போறாங்கன்னு, அப்புறம் அதுக்கான தகுந்த நஷ்ட ஈடும் கொடுப்பாங்கன்னு. அதை கேட்டதும் சலீமுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு அவரோட மனைவி அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? அட, என்னன்னு சொல்றது சல்மா, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நம்ம கடைய உடைக்க போறாங்களாம். இந்த பக்கம் மெட்ரோ ரயில் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட தான் ஒரு ஆட்டோ இருக்குல்ல, அப்படியே கடைய உடைச்சாலும் என்ன ஆயிட போகுது? நீங்க உங்களோட இந்த ஆட்டோவையே கடையா நினைச்சுக்கோங்க, அப்புறம் இதுல பிரியாணிய கொண்டு போய் வியாபாரம் பண்ணுங்க. அடேங்கப்பா சல்மா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்க. இந்த கடைய உடைக்கிற வரைக்கும் நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நாளைக்கே என்னோட ஆட்டோவை கடையா மாத்திடுறேன். அப்புறம் சலீமும் அதே மாதிரி செஞ்சாரு. மறுநாளே அவரோட ஆட்டோவை கடையா மாத்திட்டாரு. அப்புறம் அந்த ஆட்டோவையே கடையோட வாசல்ல நிறுத்தி பிரியாணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜனங்களுக்கு அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்ல மெட்ரோ வேலையை ஆரம்பிக்க அவரோட கடைய உடைச்சாங்க. ஆனா சலீமோட வியாபாரத்தை அவங்களால நிறுத்த முடியல. ஏன்னா சலீம் கிட்ட நடமாடும் ஆட்டோ ரெஸ்டாரண்ட் இருந்தது. அவர் தன்னோட ஆட்டோ ரெஸ்டாரண்ட்டை ஒரு மூலையில நிறுத்தி பிரியாணி வியாபாரம் பண்ணாரு. ஏன்னா சலீம் ரொம்ப சுவையான பிரியாணியை செய்வாரு. அதனால தான் ஜனங்க அவரோட பிரியாணியை சாப்பிட ஆட்டோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவரோட வியாபாரம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ மெட்ரோ வேலை ஆரம்பிச்சதால மெட்ரோல வேலை செய்யற ஜனங்களும் அவரோட கஸ்டமர்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இப்போ சலீம் சலீம் ஆட்டோ ரெஸ்டாரண்ட் பிரியாணி காரர்ன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல ஆட்டோ ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடக்கும்னு. மினி மூங்கில் வீடு. சுந்தர்வனங்கிற கிராமம் கடல் ஆறுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம். சுந்தர்வனத்தை சேர்ந்த ஜனங்க விவசாயத்தை செஞ்சு மீன் பிடிச்சி காட்டுக்கு போய் வேட்டையாடி அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. சோனு சுந்தர்வன் கிராமத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தான். அவன் ரொம்பவே புத்திசாலியான பையன். சுந்தர்வன் கிராமத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் குறைச்சல் கிடையாது. ஆனா அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க வருஷம் மழை காலத்துல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அங்க ஆத்துலயும் கடல்லையும் வெள்ளம் வந்துடும். அதனால ஜனங்க வீடெல்லாம் மூழ்கி போயிடும். இல்ல கூரை வீடுங்கெல்லாம் தண்ணியோட அரைச்சிக்கிட்டு போயிடும். அதனால ஜனங்க எல்லாரும் உறுதியான வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது அவங்களுக்குன்னு புது வீடு கட்ட வேண்டி இருந்தது. அதனால அவங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த வெள்ளத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் எப்போதான் விடுதலை கிடைக்குமோ? கிராமத்து ஜனங்க எல்லாம் கவலைப்படுறத பார்த்துட்டு கிராமத்து தலைவர் அரசாங்க அதிகாரிங்க கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா அரசாங்கம் கைய விரிச்சிருச்சு. அதிகாரிங்க வந்து ஊர் தலைவர்கிட்ட சொன்னாங்க, தலைவர் ஐயா, உங்க பிரச்சனைங்க எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, உங்க கிராமத்து நிலைமையே இப்படிதான் இருக்கு. இங்க வர தண்ணியை எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு வேற இடத்த அமைச்சு கொடுக்கும். ஆனா அதுக்காக நீங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியே வரணும். அரசாங்க அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு தலைவர் சொன்னாரு, சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க, நாங்க எங்க கிராமத்தை விட்டு போகணுமா? அது நடக்கவே நடக்காது. அரசாங்கத்தால எதுவும் செய்ய முடியலன்னா எங்க நிலைமை எப்படியே போகட்டும், எங்களை விட்டுடுங்க. எல்லாரும் ரொம்ப சோகத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஒரு நாள் சோனு விளையாடிக்கிட்டு மூங்கில் காட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சான். அப்பதான் அவன் பார்த்தான், காஞ்சி போன மூங்கில் மரங்கள் எல்லாம் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருந்தத. மூங்கில் மரங்கள் தண்ணீர்ல மிதக்கிறத பார்த்துட்டு சோனுவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவன் மூங்கில்ல ஒரு சின்ன வீட்டை கட்டினான். அந்த மூங்கில் வீட்டுல இருந்துகிட்டு அவன் மிதந்து தன்னோட கிராமத்துக்கு வந்தான். கிராமத்து ஜனங்க மிதந்து வந்த வீட்டை பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க.
எப்போ ஜெகன் அங்க கொஞ்சம் பாரு அந்த வீடு மெதந்து நம்ம பக்கம் தான் வருது அட ஆமாப்பா மதன் சரி சரி வாங்க என்னன்னு போய் பாப்போம் கிராமத்து ஜனங்க மெதந்து வந்த அந்த வீட்டை பார்த்து அதிர்ந்து போனாங்க அது கிட்ட போய் அவங்க பார்த்தபோது அதுக்குள்ள இருந்து சோனு வெளியே வந்தா அட சோனு நீ என்னப்பா இங்க பண்ற அப்புறம் இந்த மூங்கில் வீடு சித்தப்பா இந்த மூங்கில் வீட்டை நான் தான் கட்டினேன் இது உடையவும் உடையாது மூழ்கவும் மூழ்காது அந்த அளவுக்கு இது உறுதியான வீடு நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டையும் இதே மாதிரி கட்டுவோம் சித்தப்பா ஒடேங்கப்பா நீ உண்மையிலேயே அருமையான விஷயத்த சொன்ன கிராமத்து ஜனங்க சோனுவை கூட்டிக்கிட்டு அந்த மினி வீட்டோட தலைவரை பார்க்க வந்தாங்க தலைவர் சோனு கட்டின அந்த மினி வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சபா சோனு கண்ணா எந்த பிரச்சனைய பத்தி கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கூட யோசிக்க முடியலையோ அதுக்கான தீர்வை நீ ஒரே நிமிஷத்துல செஞ்சிட்ட என்ன கிராமத்து ஜனங்களே எல்லாரும் மூங்கில் வீடு கட்ட ரெடியா இருக்கீங்களா நிச்சயமா தலைவர் ஐயா சரிங்க தலைவர் ஐயா கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் சோனுவோட மினி மூங்கில் வீடு ஐடியா புடிச்சு போச்சு அப்புறம் அந்த வீடுங்களை ஒரு கயிறால கட்டி வச்சாங்க அதனால அந்த மொத்த கிராமமும் ஒரு மூங்கில் கிராமமா மாறிடுச்சு நதியிலையும் கடல்லையும் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு எதுவும் ஆகாம தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தது அந்த வீடுங்க உடையவும் இல்ல மூழ்கவும் இல்ல அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்புறம் சுந்தர்பன் கிராமத்துல சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வந்தது பணக்கார சகோதரன் அப்புறம் ஏழை சகோதரன் ஒரு கிராமத்துல சுசிலாங்கிற பேர் கொண்ட ஒரு பெண் இருந்தார் அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க கமல் அப்புறம் விமல் சுசிலாவோட கணவர் இறந்து போயிட்டாரு சுசிலா தன்னோட வீட்டுல துணிமணி தைக்கிற வேலையை பார்த்துட்டு அவளோட ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கினான் கமல் பெரிய பையன் அப்புறம் விமல் சின்ன பையன் கமல் படிக்கிறதுல ரொம்பவே புத்திசாலியான ஆளு ஆனா விமலோட புத்தி படிப்புல கொஞ்சம் கூட நாட்டம் கிடையாது ஆனா அவன் சங்கரண்ணனோட கராஜ்ல மோட்டார் மெக்கானிக் வேலைய கத்துக்கிட்டு இருந்தான் விவேகமான புத்தி இருந்ததால அவன் சீக்கிரமா ஒரு நல்ல மெக்கானிக் ஆயிட்டான் அப்புறம் இங்க கமல் படிப்புல ரொம்பவே முன்னேறி போயிட்டான் அவன் மேல் படிப்புக்காக அவன் நகரத்துக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் அம்மா இங்க என்னோட படிப்பு முடிஞ்சு போச்சுமா இப்ப நான் மேல் படிப்புக்கு நகரத்துக்கு போயாகணும் கமல் சொன்னத கேட்டு சுசிலா சொன்னா ஆனா கண்ணா இதுக்கு நிறைய பணம் செலவாகும்பா உனக்கு தான் நம்ம நிலைமை நல்லா தெரியும்ல நீ ஒரு நல்ல வேலை தேடிக்கப்பா அதுதான் நமக்கு நல்லது ஆனா அப்பதான் விமல் அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் அவன் அம்மா கமல் கிட்ட என்ன சொன்னான் அம்மா அண்ணன் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவரை படிக்க விடுங்க செலவை நான் பாத்துக்கிறேன் நான் இன்னும் வேற ஏதாவது வேலை பாக்குறமா விமல் சொன்னதை கேட்டதும் கமல் அவனை கட்டி அணைச்சுக்கிட்டான் கமல் நகரத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான் கமலுக்கு நகரத்துல பெரிய காலேஜில அட்மிஷன் கிடைச்சது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் படிச்சான் அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆபீஸ்ல கமல் ஆபீசர் ஆயிட்டான் அப்புறம் இங்க விமல் தன்னோட அம்மா கூட கிராமத்திலேயே இருந்துட்டான் அப்புறம் அவன் கமலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஆனா கமல் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்ல அவன் எப்பயாவது போன்ல மட்டுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அவன் பெரிய ஆபீசர் ஆனதால கமலுக்கு திமிர் வந்துருச்சு அப்புறம் இங்க சுசிலா கமலை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் அவங்க உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு அவங்க விமல் கிட்ட சொன்னாங்க கண்ணா ஒரே ஒரு முறை நீ கமலை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டு அப்பதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க குணமாயிடுவீங்க உங்களுக்கு கமலை தானே பாக்கணும் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கே நகரத்துக்கு போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்புறம் மறுநாளே விமல் கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க அம்மாவை பாத்துக்க சொல்லி கமலை கூட்டிட்டு வரதுக்காக அவன் நகரத்தை நோக்கி போனான் அங்க போனதுக்கு அப்புறம் விமல் கமலோட அட்ரஸ தேடி அலைஞ்சான் அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு கார் அங்க வர்றதையும் அந்த கார் போய் செவுத்துல மோதுறதையும் பார்த்தான் அப்புறம் விமல் அந்த கார் கிட்ட ஓடினான் அந்த கார்ல ஒரு வயசான ஆள் இருந்ததை அவன் பார்த்தான் விமல் அவரை வெளியே கொண்டு வந்தான் ஐயா நீங்க நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப அடிப்படலையே அடோ இல்லப்பா கார்ல ப்ராப்ளம் இருக்கும் நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன் கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால என்னங்க ஐயா நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன் விமல் கார்ல இருந்து டூல் பாக்ஸ் எடுத்தான் அப்புறம் கார் அவன் சரிப்படுத்திட்டான் அந்த மனுஷன் விமலை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு அப்புறம் அவரு விமல் கிட்ட நகரத்துக்கு வந்த காரணத்தை கேட்டாரு விமல் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன அப்புறம் அந்த மனுஷன் விமலை தான் கூட வர சொல்லி சொன்னாரு அப்புறம் அவரு விமலை ஒரு பெரிய கம்பெனி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு அவர் தான் அந்த கம்பெனியோட முதலாளி கொஞ்ச நேரத்துல கமல் அந்த ஆபீஸுக்கு வந்தான் சார் நீங்க என்ன வர சொன்னீங்களா அட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா உனக்கு அம்மா தம்பி இருக்காங்கன்னு கமல் அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அது மட்டும் இல்லாம விமலை பார்த்தும் அதிர்ச்சி அடைஞ்சா ஐயோ இல்லங்க ஐயா என்னையும் அம்மாவையும் நகரத்துக்கு வர சொல்லி கமல் என்ன கூப்பிடுவாரு ஆனா அம்மாவுக்கு தான் வரத்துக்கு விருப்பம் இல்ல விமல் இப்படி சொன்னதை கேட்டதும் கமல் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான்
அப்புறம் அவன் விமல் கிட்ட மன்னிப்பு கேட்டான். கமல் விமல் கூட கிராமத்துக்கு போனா தன்னோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்புறம் விமலையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு வந்தான். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்தான். சீக்கிரமாவே சுசீல் அம்மா குணமாயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல கொஞ்ச நாள், நகரத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க.